இந்த ஃபோட்டோவில் வர மாதிரி நீங்களும் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? கண் எரிச்சல், கண் கருவளையம் இதெல்லாம் உங்களுக்கும் இருக்கா? ஒரு நல்ல ஒரு குட் ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். எப்படி ஒரு குட் ஸ்லீப்பை நம்ம கொண்டு வர்றது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். To know about health updates and health tips, wellness diet and lifestyle, do subscribe our channel and press the bell icon to get notified. ஸோ ஒரு குட் ஸ்லீப் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு 7 to 9 hours எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு ஸ்லீப் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம குட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ இந்த டியூரேஷன் கம்மியாகுதோ அதுதான் நம்ம வந்து ஸ்லீப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்லீப்லெஸ்னஸ் ரொம்ப க்ரானிக்காக வாரத்தில் 3 தடவை அப்படின்னா இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம இன்சோம்னியான்னு சொல்கிற கண்டிஷன். இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது, எப்படி நமக்கு ஒரு குட் ஸ்லீப் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இதுவும் சரியாயிடும். ஸோ ஒரு குட் ஸ்லீப்புக்கு ஃபஸ்ட் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பிங் பாஸ்டர். எப்படி சிட்டிங் பாஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஸ்லீப்பிங் பாஸ்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தூங்குறப்போ உங்கள் லெஃப்ட் சைட் சரிஞ்சு படுத்து ரைட் சைட் காலும் கையும் எக்ஸ்டெண்டடான பொசிஷனில் தூங்குனீங்கன்னா உங்கள் பாடியும் மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே இருக்கும். ஹோல் டே நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, மைண்ட் லெவல்லையும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஸோ இந்த பொசிஷனில் படுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியும் மைண்டும் ரிலாக்ஸ்டாகி நல்ல தூக்கம் வரும். ஸோ ஒரு குட் ஸ்லீப்புக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது தான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்லீப்லெஸ்னஸும் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்க டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸை இன்டியூஸ் பண்ணுது, ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்லீப்லெஸ்னஸை க்ரியேட் பண்ணுது. எப்படி இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த ஸ்லீப்லெஸ்னஸை உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணுது டியூரிங் ஸ்ட்ரெஸ் டைமில். ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு மைண்டோட தூங்க போனீங்கன்னா இன்னும் நல்ல தூக்கம் வரும். ஸோ எப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டியில் ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துட்டுருக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டியில் எதிரது வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை யோகாவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஜிம் எக்ஸசைஸாக இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்லீப்லெஸ்னஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிராணாயமம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்படி பிராணாயம் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, எங்கள் சேனலில் அதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஹவு டு டூ எ பிராணாயமம் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு. அதோட லிங்க்கை நான் வந்து ஐ பட்டனில் தரேன், கண்டிப்பாக போய் பார்த்துட்டு டெய்லி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டும் பாடியும் ஃப்ரீ ஆகி நல்ல ஒரு தூக்கம் இருக்கும். குட் ஸ்லீப்புக்கு நீங்கள் நாலாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டின்னர் டைம். ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு 2.5 hours முன்னாடியே உங்கள் டின்னர் டைம் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டைஜன் வந்து உங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்கள் டின்னர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வந்து ஸ்லீப் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் டின்னரில் அதே மாதிரி பால் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தூக்கத்தை வந்து இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணும். அதே மாதிரி பால் கூட கசகசா கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு அதையும் நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்லீப்லெஸ்னஸ் அப்படின்ற விஷயத்துலேருந்து ஈஸியாக வெளிவரலாம். ஸோ ஒரு குட் ஸ்லீப்புக்கு அஞ்சாவதாக என்ன ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயோ கிளாக். பயோ கிளாக்னா என்ன, வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் உங்கள் பாடியும் மைண்டையும் இந்த டைமுக்கு நான் தூங்க போவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பழக்கப்படுத்திட்டே வந்தீங்கன்னா சர்டன் டைமில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி அந்த டைமுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு நைட் 9:30 to 10 o'clock மேலே எந்த வேலையும் பார்க்காம, முக்கியமாக ஃபோன் வந்து பார்க்காம, பெட் டைமில் வந்து ஃபோன் பார்க்குறதுனால ப்ளூ லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைட் வந்து நம்ம கண்ணில் பட்டுகிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்பவே நமக்கு தூக்கத்துக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஒரு 9:30 to 10 o'clock நீங்களே அந்த பயோ கிளாக்கை டெவலப் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குட் ஸ்லீப் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன இந்த 5 tips இல்லாமல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சுடு தண்ணியில் குளிச்சுட்டு தூங்குனீங்கன்னா தூக்கம் இன்னும் நல்லா வரும். யாருக்கு தான் ஒரு நல்ல தூக்கம் பிடிக்காது இல்லையா? ஸோ நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல தூக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.